ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ஜித்தாலந்தூர், உங்கள் சர்பு. இன்றைக்கி என்னன்னா அதே எப்போதும்புள்ள உள்ள விழாக்கு தான். சம்பளம் வந்துருச்சு. இன்றைக்கி சம்பளம் உங்கள்கிட்ட காட்டலாம், எவ்வளோ ஊருக்கு போவோம் என்னங்கிற மாதிரி விழாக்கு பார்ப்போம். ஏடிஎம்மில் அந்த பணத்தை எடுப்போம். எடுக்கிறது வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கடையில் போய் டீயெல்லாம் குடிச்சிட்டு அவங்க கூட கொஞ்சம் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் என் சம்பளம் எவ்வளோது, ஊருக்கு எவ்வளோ என்ன எதுன்னு போகிறத பற்றி இன்றைக்கி சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் வேலையாயிடுச்சு காலிலேருந்து. அந்த சம்பளம் இதெல்லாம் இன்னும் எடுக்கலை ஏடிஎம்லேருந்து. எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினச்சேன். இன்னும் வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக வேலை அதிகமாக போயிடுச்சு. வெளி வேலை இல்லை, எல்லாம் உள்ளே வேலை, உள்ளே எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. அதனால் இப்போதான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சாயந்தரம் 4:30 மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி. எதுவும் கோச்சிக்காதீங்க, வீடியோ வரலன்ட்டு. இதுக்கப்புறம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு சம்பளம் ஒரு 5 மாதமாக நான் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிக்கும் 2000 ரூபா தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக 2000 ரூபா. ஏன்னா மேடம் எனக்கு தனியாக பூஃபியான ஒன்று வச்சுருந்தாங்க ஜும்முக்குள்ள. அந்த வேலையெல்லாம் நான் பார்த்தேன். காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அவங்க தனியாக 1000 ரூபா கொடுத்தாங்க. இடையில ஒரு 3-4 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொரோனா வந்து ஒரு 3 வருஷமாக கஃபீருக்கும் வேலை இல்லை, அதனால கேட்கல. இந்த வாட்டி 2200 ரூபா சம்பளம் தரல, வெறும் 2000 ரூபா சம்பளம் மட்டும் தான் கொடுத்தான். போன மாதம்லாம் 2200 ரூபா கொடுத்தான் கஃபீல். இந்த மாதம் வெறும் 2000. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு இந்த இதுலயே வீடியோலயே நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்க. கஃபில் ஒரு 500 ரியல் துபாய்க்கு அனுப்பும் போது எனக்கு ஒரு 500 ரியல் ஹதியா கொடுத்தாரு வச்சுக்கன்ட்டு. அதனால இந்த வாட்டி 2000 ரூபா கொடுத்துருக்காரு. நானும் கேட்கல எங்க சம்பளம் 2200 ரூபா வரலேன்ட்டு. அவர் பெருந்தன்மையா கொடுத்தாருல, அதனால நான் கேட்டுக்கல. அது இல்லாம ரிட்டர்ன் துபாயில இருந்து வரும்போது 200 திரம்ஸ் வேற கொடுத்தாரு. இந்த மாசமே எனக்கு அப்படி பார்த்தா 2700 ரியல் கிட்ட கிடைச்சிச்சு டோட்டலா. 2700ங்கும்போது அந்த 200 ரூபா வரலங்கும் போது நாமளும் கேட்கக்கூடாது அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நானும் பெருந்தன்மையாக விட்டுட்டேன். மேட்ரு என்னன்னா இந்த காசை வாங்கி இப்போ ஊருக்கு அனுப்பணும். நான் உங்கள்கிட்ட ஏடிஎம்ல நான் பணம் எடுக்கும் போது கண்டிப்பாக காட்டுறேன்னேன். நான் அதுக்கப்புறம் இந்த வேலையை முடிச்சுட்டு ஏடிஎம்க்கு போகும்போது நான் எடுக்கும் போது நான் காட்டுறேன். பாருங்க வீடியோவை. இப்போ பக்காவாக செட் பண்ணியாச்சு. வீடியோலாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இன்னுமே நான் இப்படியே பேசிட்டு ரோடை எவ்வளோ கிளியராக உங்களுக்கு காட்ட முடியுமோ அவ்வளோ கிளியராக நான் காட்டுவேன். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இது. இப்போ நான் இந்த சைடு ஒரு புது ஏரியாலேருந்து போய் சாரிங்கிற ஏரியாவில் உள்ளே நுழைய போகிறேன். வண்டிலாம் குறுக்க வரும், பார்த்து ஓட்டிங்க சவுதியில் இருக்கிற மக்கள். இன்னைக்கு 2000 ரூபா சம்பளங்கும் போது ஊரு காசுக்கு எவ்வளோன்னு தெரியுமா? 2000 ரியலு ஊருக்கு 20 ரூபான்னு வச்சா 40000 ரூபா. 21 ரூபா 50 காசு மணி இன்னைக்கு ரேட்டு. 21 ரூபா 60 காசு மணி போகுது. ஒரு ஒரு பேங்க் டிஃப்ரெண்டாக போகுது. எப்படியும் 2000 ரியலுக்கு குறைஞ்சது 42000-43000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். 43000 ரூபா கிடைக்கும். கஃபீல் கொடுத்ததில் நான் கொஞ்சம் செலவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 50000 ரூபாய் இந்த மாதம் அனுப்ப பார்ப்பேன் இன்ஷா அல்லா. எல்லோரும் என் சம்பளத்தை கேட்டோன்னா மாஷாலான்னு சொல்லுங்கள். இந்த வாட்டி இப்படி கிடைச்சதுக்கு நான் ஊடு கட்டிக்கிட்டு சரியான டைட்டில் தான் இருக்குது. இந்த வருஷம் அல்லாஹ் கொடுத்தது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவங்களுக்கு அந்த கஃபீலுக்கு அந்த மனசு வந்து 500 ரூபா கொடுக்க வச்ச அல்லாஹ்வுக்கு தான் நன்றி. பார்த்தீங்களா, சாயந்தரமாக ஆனவொன்னா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு இந்த ஏரியாவே. இதில் தான் நின்று போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னலுக்கு போகணும். ரைட்டில் வர்றது அல்ராயா சூக்கு. இன்னைக்கு ஸ்கூல் இதெல்லாம் நான் எடுக்கலை, சும்மா டெய்லி அந்த ஸ்கூல் ரூட்டு அந்த ரூட்டையே காமிச்சிக்கிட்டு எதுக்கு உங்களை போட்டு போர் அடிக்க விடுவோம்னு எடுக்காமல் சாயந்தரத்துக்கு மேலே டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன்னா,
இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அந்த வேலை முடிஞ்சிச்சு, ஆள் இருந்துச்சு வண்டியில், இப்போ தான் ஆள் இல்லாமல் வீட்டுக்கு தான் நான் ரிட்டர்ன் போகிறேன். பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ஏடிஎம்மில் போய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மற்ற விவரங்களை மற்ற இதெல்லாம் பார்ப்போம். ஓகே நண்பா. சவுதிக்கு விசாவுக்கு வரத்துக்கு அதிகபட்சம் தேவை ஹவுஸ் டிரைவர் வராதிங்க, கம்பெனிக்கு வரப்பாருங்க. ஹவுஸ் டிரைவருக்கு வந்தால் என்ன ரிஸ்க்னா, ஒரு நல்லதுக்கு வெளியில் போக முடியாது, ஒரு லீவுக்கு எடுக்க முடியாது, எப்போ ஃபோன் அடிப்பாங்கன்னு தெரியாது. ஹவுஸ் டிரைவராக இருந்தால் பாத்ரூம் போகும்போது ஃபோன் வரும், குளிக்கும் போது ஃபோன் வரும், சாப்பிடும் போது ஃபோன் வரும். கரெக்டாக அவங்க எல்லாருக்கும் நம்ம இந்த இதெல்லாம் செய்யும் போது தான் அவங்களுக்கு ஃபோனு அடிக்கணும்னே தோணும் போல இருக்கு. அந்த டயத்தில் தான் ஃபோனே வரும். அதனால் எந்த அளவுக்கு ஹவுஸ் டிரைவரை தவிர்த்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரீங்க அரபு கண்ட்ரிக்குன்னா, கண்டிப்பாக கம்பெனிக்கு வர பாருங்க. 1500 சம்பளமாக இருந்தாலும் 8 hour 10 hour டியூட்டி, அதுக்கப்புறம் ஓவர் டைம்லாம் போட்டு ஒரு 2 கிட்ட கிடச்சிரும். அதே வீட்டு சம்பளம். வெள்ளிக்கிழமை ஃப்ரீயான லீவு. இங்கே வெள்ளிக்கிழமை தொழுகிற டைம் முடிக்குன்னா லீவு, சாப்பிட்டு கொஞ்சம் பர்மிஷன் கேட்டால் சாப்பிட்டுட்டு வரலாம், அதுக்கப்புறம் டியூட்டி ஆரம்பிச்சிடும். ஹவுஸ் டிரைவர்லாம் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கு. இது இல்லாமல் வர்றதுக்கு அவர் கம்பெனி தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு. இந்த மாதிரி நிறைய டிராவல்ஸில் போய் கேட்டிங்கன்னா விசா சொல்லுவாங்க, ஏகப்பட்ட விசா இருக்கும் திருச்சியில் சென்னையிலலாம் டிராவல்ஸில் சொல்லுவாங்க. அல்பே கம்பெனி, மற்ற இடங்களுக்குள்ளது, சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ள கம்பெனி, எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலை எடுப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் சம்பளம் கம்மி, வருஷம் வருஷம் 200 ஏறும். இத்தனை வருஷம்னு வேலை பார்த்தீங்கன்னா 10,000 ரியால் 20,000 ரியால்னு பணமும் சேரும் கம்பெனியில். ஹவுஸ் டிரைவரில் இதெல்லாம் சேரவே சேராது. இந்த மாதிரி மெத்தடிலேயே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே ஹவுஸ் டிரைவரை தவிர்த்துட்டு கம்பெனிக்கு வேலைக்கு வர்றதுக்கு தான் நல்லதுன்னு நினச்சிங்க. பாருங்கள் எல்லாம் எப்படி கண்ணாம்னு வராங்கண்ணே குறுக்க ரோட்டில். பார்த்து கவனமாக வண்டி ஓட்டணும். வண்டிலாம் இடிச்சிச்சுன்னா காசு, ஏன் வண்டி எடுத்துட்டு போனேன், ஏன் அங்கே போனேன், அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் வரும். நம்ம இப்போ நைட்டில் எங்கேயாவது போகிறோன்னா, வண்டி எடுத்துகிட்டு போகிறோன்னா கஃபீல்ட்ட சொல்லிட்டு போகணும். சொல்லாமல் போனோம்னா வண்டியை இடிச்சிட்டோம்னா ஏன் எடுத்துகிட்டு போனேன், எதுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு அந்த சிக்கல் வரும். ஹவுஸ் டிரைவரில் இந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் பார்த்து நம்ம தான் சூதனமாக வெளிநாட்டில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் கொண்டு எல்லாத்தையும் முடிச்சுக்க பார்க்கணும். பாருங்கள் வண்டி எவ்வளோ நிற்குதுன்னு. இந்த மாதிரி சாயந்தரம் ஆயிடுச்சுனாலும் இந்த அளவு டிராஃபிக்கை தான் ஆகிடும். சரி, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கே, இங்கேயே உங்களுக்கு இதை காமிச்சிருந்தா போர் அடிச்சிடும், கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் நவுந்தோன்னே அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ஒரு இடத்துல வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நண்பா. எல்லாம் வேலையாக வந்தேன், அங்கேயே இருந்துச்சு ஏடிஎம்மு, நான் போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காரில் ஆள் இருந்துக்கிட்டு இருந்தனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் என் சம்பளம் இன்றைக்கி தான் வெளியில் முத முத சொல்கிறது. 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட இப்போதைக்கு 2500 இருக்குது. ஓகேங்களா நண்பா. இதை இப்போ ஊருக்கு அனுப்ப போகிறேன். பாக்கி அதாவது 53,000 அனுப்பிட்டு பாக்கி கொஞ்சம் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். ஒரு 50 இதை டோட்டலாக அனுப்பினோம்னா 54,000 கிட்ட வரும். இதை எல்லாத்தையும் அனுப்பாமல் ஒரு 50,000 கரெக்டாக அனுப்பிட்டு பாக்கி சாப்பாட்டுக்கு செலவுக்கு இங்கே வேணும்ல, அதுக்கு வச்சுக்கணும்ல. நமக்கு கண்டிப்பாக நெட்டு இருக்குது. நெட்டு நான் 140 ரூபா 130 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் நெட்டு போட்டுக்குவேன். சாப்பாட்டுக்கு பணம் கொடுப்பேன். சாப்பாடு நைட்டில் வெளியில், பகலில் அந்த ரூமில் போய் சாப்பிடுவேன் எல்லோரும். அவரும் இந்த மாதத்தோட ஊருக்கு போகிறாரு. அவர் ஒருத்தர் இருப்பார் நம்ம கூட, அவர் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இப்போ ஊருக்கு போகிறாரு. அவரது லெமன் சாப்பிட்றாரு, நல்லா ஒரு நல்லா வேகமாக சாப்பிடுவார். அந்த வீடியோ நான் ரொம்ப அவர் வந்த புதுசில் எடுத்து வச்சேன், அதை அப்லோடு பண்ணலாமா, அது நல்லா இருக்குமா என்னன்னு தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நான் போடுறேன். அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது அவர் வந்த புதுசில்.
அவ்வளோதான் நண்பா, இந்த வாட்டி சம்பளம் வாங்கியாச்சு, ஊருக்கு அனுப்பணும், வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு இன்றைக்கி இவ்வளோ இவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சி. என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. ஓகே, நைட்டு வெளியில் தான் சாப்பிடுவேன், பசங்க கூட போய் வெளில சாப்பிடுவேன். வெள்ளிக்கிழமை மதியானம் சாப்பிட்றது இங்கே, மற்ற நாளில் மதியானம் ரூமில் எல்லாருமே ஒன்றா சாப்பிடுவோம். அது 100 ரூபாக்குள்ளே தான் வரும், பெரிய லெவலில் வராது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து சாப்பிட்றதுனால காசு அதிகமாக வராது. நைட்டில் சாப்பிட்றது தான் கொஞ்சம் காசு கூட போவோம். அதனால் நான் எப்படியும் ஒரு நெட்டு எல்லாம் சேர்த்து நான் ஒரு 500 ரியல் 400 ரியல் காலி பண்ணிவிடுவேன். டீ அதிகமாக குடிப்பேன், டீ 2 ரூபா 3 ரூபான்னு ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிச்சிருவேன். எல்லாம் போகுது, போக எல்லாம் ஊர் காசை கணக்கு பண்ணால் சேமு தான், ஊர்லேயே சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா ஊரில் டெய்லி நான் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேன், அதான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், லீவுலாம் கிடையாது. ஊரில் டெய்லி ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டோம், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வெளிநாட்டுக்கு வந்தது காரணமே, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.